தமிழ்நாடு தீயணைப்புத்துறை சார்பில் நடைபெறும் நீத்தார் நினைவு நாளை முன்னிட்டு பாளையங்கோட்டை தலைமை தீயணைப்பு நிலையத்தில் மறைந்த தீயணைப்பு வீரர்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செய்யப்பட்டது. பம்பாய் துறைமுகத்தில் 1944 நடைபெற்ற பெரும் வெடி விபத்தில் சிக்கிய மக்களை காப்பாற்றும் பணியில் ஈடுபட்ட 66 தீயணைப்பு வீரர்கள் உயிரிழந்தனர். அவர்களின் தியாக பணியை நினைவு கூறும் பொருட்டு தமிழக தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 14 முதல் 20 வரை தீத்தொண்டு வார விழா அனுசரிக்கப்படும். அதன் முதல் நாள் நீத்தார் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு மறைந்த தீயணைப்பு வீரர்களுக்கு அஞ்சலி செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டு பாளையங்கோட்டை தலைமை தீயணைப்பு நிலையத்தில் தீத்தொண்டு வார விழா அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தீயணைப்பு மீட்பு பணிகள் துறை அலுவலர் சரவணா பாபு கலந்து கொண்டு பணியின் போது மறைந்த 29 வீரர்களின் நினைவு தூணுக்கு மலர் வளையம் வைத்து மலரஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து கடந்த 2016 கன்னியாகுமரியில் பணியின் போது மரணமடைந்த தீயணைப்பு வீரர் மாணிக்கராஜா, அவரது மனைவி மற்றும் குடும்பத்தாரும் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்வில் மாவட்ட தீயணைப்பு வீரர்கள் பலரும் கலந்து கொண்டனர்.